வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். ஒரு பாத யாத்திரைக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கு. நான் 24 மணி நேரத்துல தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை எந்த துறைக்கு எவ்வளவு வந்திருக்கு, எப்ப வந்திருக்கு, 9 ஆண்டுகள்ல 1,76,000 கோடி ரூபாய் 24 மணி நேரத்துல வெள்ளை அறிக்கையாக ஒரு கட்சி தொண்டனாக நான் வெளியிடுகின்றேன். முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரும் வெளியிட வேண்டும். யூபிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, பெங்காலிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, கர்நாடகாக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அவரும் சொல்லணும். ஏன்னா மெடிக்கல் காலேஜில இருந்து, ஸ்மார்ட் சிட்டியில இருந்து, அமிர்த் ஸ்கீம்ல இருந்து நீங்க என்ன பார்த்தாலும் கூட எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காதது தமிழகத்திற்கு கிடைச்சிருக்கு. யாருக்குமே வந்து 16 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலைங்க, 2,000 சீட்டு. தமிழ்நாடு மட்டும்தான் 16 மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் 11. ஸ்மார்ட் சிட்டி எந்த மாநிலத்திலும் கிடைக்காத அளவுக்கு தமிழகம். அதனால் 1,76,000 கோடிக்கான புள்ளி விவரத்தை வெள்ளை அறிக்கையாக 24 மணி நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி வெளியிடும். இப்ப 8:40, நாளைக்கு நைட்டு 8:40 வெள்ளை அறிக்கையாக நாங்க சோசியல் மீடியால போட்டுறோம். ஒரு புக் மாதிரி இருக்கும், ஒரு 10 பேஜ். நீங்க பாத்தீங்கன்னா துறை வாரியாக எந்தெந்த வருஷம் எந்தெந்த பட்ஜெட்டு, கிராண்ட், நான் கிராண்ட் எல்லாமே கொடுக்குறோம். எனக்கு ஒரே பயம் என்னன்னா, முதலமைச்சர் கடந்த ஒரு மாத காலமாக பேசுகின்றதுல நிறைய பொய் இருக்கு. இதை வந்து ஒரு முதலமைச்சர் ஃபேக்ட் செக் பண்ணணும், அல்லது கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த ஸ்பீச்சை வெட்டு பண்ணணும். ஒரு அரசியல் பேசுவதற்காக முதலமைச்சர் எதோ பேச ஆரம்பிச்சு சிக்கல்ல மாட்ட போறாங்க. புள்ளி விவரத்தோடு நம்ம டேட்டா ஓடு சொல்லும் பொழுது இதேதான் சொன்னாங்க. இதே திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேக்சின் கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் வேக்சின் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு சொன்னாங்க, இல்லைங்க அது ஃபார்முலா பேஸ்டு, எந்த மாநிலத்திற்கும் அதிகம் குறைவு நாங்க டிசைட் பண்ண முடியாது, உங்களுடைய ஹெல்த் செக்ரட்டரி அந்த டீம்ல இருக்காங்க, ஃபார்முலாவை போட்டு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கம்மி இருந்தாங்க. ஒன்றொன்றிலும் கூட தமிழக அரசை பொறுத்தவரை, குறிப்பாக திமுக வந்த பிறகு நிறைய பொய் பேச ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர் அங்க போய் ராமநாதபுரத்தில் சொன்னாங்க, மீனவர்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம், மீனவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம், என்னென்ன ஸ்கீம்ல பணம் வந்திருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கம்மி இருக்காங்க.